ஸோ இந்த பெட்ரோல் எம் ஸ்போர்ட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காரே வந்து ஒரு 3 சீரீஸ் மாதிரி ஆக்சலரேட் பண்ணக்கூடிய பவர் வந்து இந்த காருக்கு தருது. அக்லே வெல்கம் பேக் டு சேனல், திஸ் இஸ் ராகுல். எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்து என்கிட்ட இந்த பிராண்ட் நியூ பிஎம்டபிள்யூ X7 இருக்கு. இந்த X7 தான் இருக்கிறதுல பிஎம்டபிள்யூட பிகெஸ்ட் எஸ்யூவி அப்படின்னு சொல்லலாம், அந்த 7-சீட்டர் எஸ்யூவி. அண்ட் இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த காரோட ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம், டிரைவும் போக போகிறோம். அஃப்கோர்ஸ் தமிழில் வந்து நிறைய வீடியோ X7 ரிவ்யூ கிடையாது. ஸோ உங்களுக்காக இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான கார் ஒன்று கொண்டு வந்திருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லை, இது வந்து எம் ஸ்போர்ட், ஸோ கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ காரோட ஃப்ரண்ட்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். அண்ட் ஃப்ரண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் காரோட கீ உங்களுக்கு அனுப்பிச்சிடுறேன். இதுதான் வந்து காரோட கீ, லாக் அன்லாக் அண்ட் உங்களுக்கு பூட் ஓப்பனிங் ஃபங்க்ஷனும் வரும். இந்த இடத்துல உங்களுக்கு எம் பேஜிங் அப்படின்னு வரும். இது ஏன்னா இது வந்து ஒரு எம் ஸ்போர்ட் கார் அப்படின்றதுனால இது வந்து காரோட ஒரு கீ தான். காரோட இன்னொரு கீ வந்து டிஸ்பிளே கீ, அதாவது டிஜிட்டல் கீ. அண்ட் அதுலேயே வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ அந்த கீ வந்து நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் காமிக்கிறேன். ஸோ இது வந்து எக்ஸ் டிரைவ் M40i. ஸோ அதனால் என்னென்னா இது வந்து ஒரு பெட்ரோல் கார் அண்ட் இது வந்து எம் ஸ்போர்ட் வெர்ஷன். ஸோ இந்த இடத்துல கீழெலாம் வந்து எம் ஸ்போர்ட் பம்பர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு லைட்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். இந்த லைட் வந்து லேசர் லைட். ஸோ இது வந்து பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கும். எல்இடிஸ் கிடையாது, லேசர். ஸோ லேசர்ன்றது வந்து எல்இடிக்கு ஒரு ஸ்டெப் மேலே. அண்ட் இது வந்து ஃபுல் எல்இடி. ஸோ டிஆர்எல்ஸ் எல்லாமே வந்து நான் ஸ்க்ரீனில் கிளிப்பிங் போகிறேன், உங்களுக்கு பார்க்க முடியும். அண்ட் கீழே வந்து இந்த கட்ஸ் அண்ட் க்ரீசஸ் எல்லாமே எம் ஸ்போர்ட் அப்படின்னால பயங்கர அக்ரெசிவாக இருக்குது. அதே மாதிரி இங்கே உங்களுக்கு ஏர் வென்ட் இருக்குது. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து காற்று உள்ளே போனோம்னா இது வழியாக தான் போகும். அண்ட் கீழே தான் உங்களுக்கு ஃபாக் லேம்ப்ஸ் கிடைக்குது. இது வந்து உங்களுக்கு அதாவது கார்னரிங் லைட்டாகவும் ஆக்ட் ஆகும். ஸோ அது வந்து அதுவும் கிளாஸ் பிளாக்ல ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதே நீங்கள் எம் ஸ்போர்ட் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் ரெகுலராக இருக்கும், இந்த அளவுக்கு அக்ரெசிவாக இருக்காது. அண்ட் அதெல்லாமே உங்களுக்கு பிளாக் கலர் ஃபினிஷில் இருக்குது. ஸோ சென்டர் பொறுத்த வரைக்கும் இந்த பிக் கிட்னி கிரில்ஸ். அண்ட் இது வந்து X7லேயே இதுதான் இருக்கலே பெரிய கிரில். அதுக்கப்புறம் வந்து 7 சீரீஸ் வரும். ஸோ இதோட சைஸ் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இந்த கிரில் தான் வந்து இந்த காரையை வந்து அழகுபடுத்துது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ஆக்டிவ் கிரில். ஸோ உங்களுக்கு எப்போ காற்று தேவைப்படுதோ தேவையில்லையோ அதுக்கு ஏற்ற மாதிரி மூடி திறந்துக்கும். ஸோ இப்போ வந்து க்ளோஸ்டாக இருக்குது, ஏன்னா இது வந்து காற்று தேவையில்லை அப்படின்றதுக்காக. சென்டரில் வந்து பிளாக் ஃபினிஷ், இந்த லைன்ஸ் எல்லாமே கிரே ஃபினிஷில் இருக்குது. ஸோ உங்களுக்கு எப்போ காற்று தேவைப்படுதோ அந்த நேரத்தில் வந்து இந்த கிரில் ஓப்பன் ஆகிடும். ஸோ அதுதான் வந்து இந்த கிரில்லோட ஃபங்க்ஷனாலிட்டி. இங்கே சென்டரில் போகிறதுக்கு இங்கே ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க, ஏன்னா இந்த காரில் 360 டிகிரி கேமரா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய சேஃப்டி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கனால இந்த சென்சரும் வந்து ஒரு சென்சராக ஆக்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து உள்ள அதாவது டேட்டா எடுக்கிறது அது எல்லாமே இந்த பர்டிகுலர் கேமராவும் பண்ணும். கீழே பொறுத்த வரைக்கும் நிறையா வந்து உங்களுக்கு வென்ஸ் இருக்குது. அண்ட் இங்கே கூட ஒரு சென்சர் கொடுத்துருக்காங்க இந்த காரில். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் அது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த சென்சர் தான் உங்களுக்கு ஆக்ட் ஆகும். அண்ட் இன்றைக்கி என்கிட்ட இருக்க கலர் வந்து ஒரு ஒயிட் கலர். ஸோ பேர்ல் ஒயிட் அப்படின்னு சொன்னால் அது வந்து நார்மல் ஒயிட்டோட இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு மெட்டாலிக் ஃபினிஷ் இருக்கும். அண்ட் அந்த லைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த கலரால் தான் தெரியுது. ஸோ இந்த இடத்துல இருக்க லைன்ஸ் எல்லாமே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. காரோட போஸ் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன், ஒரு பெரிய எஸ்யூவி இருக்கிறதுலே பிகெஸ்ட் பிஎம்டபிள்யூ எஸ்யூவினா இது தான். அண்ட் இதை நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு லக்ஸரியஸ் எஸ்யூவி வாங்குறீங்க அப்படின்றது தெரியும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா 7 சீட்டர். ஸோ இந்த கார் வந்து பெஞ்ச் கான்ஃபிகரேஷனில் இருக்குது. நான் உள்ளே போயிட்டு மிச்சதெல்லாம் பற்றி பேசுகிறேன். அண்ட் அலாய் வீல்ஸும் என்ன அப்படின்றத சொல்லிடுறேன். இங்கே வந்து உங்களுக்கு 21-inch எம் ஸ்போர்ட் அலாய் வீல்ஸ் கிடைக்குது. இது வந்து டியூவல் டோன் தான், பிளாக் கிடையாது, சில்வர் அண்ட் கிரே ஃபினிஷில் இருக்கும், டார்க் கிரே. அண்ட் உங்களுக்கு ப்ளூ கலர் பிரேக் கேலப்பர்ஸ் கிடைக்குது. ஸோ சைஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 285/45 R21. அண்ட் இந்த சைஸ் வந்து அதாவது இன்ச்சஸ் வந்து 21 அண்ட் 45 தான் வந்து பார்த்திங்கன்னா திக்னஸ், டயர் ப்ரொஃபைலோட திக்னஸ். அண்ட் அது எல்லாமே வந்து செம்ம பெருசாக இருக்குது. அண்ட் இது வந்து பர்டிகுலர் எம் ஸ்போர்ட்டில் தான் வரும். இதே இது நார்மல் வெர்ஷன் நீங்கள் வாங்கினா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஃபினிஷ் கிடைக்கும். அண்ட் இந்த பிரேக் கேலப்பர்ஸ் வந்து இந்த ப்ளூ கலரில் வராது. அதே மாதிரி பிரேக் கேலப்பர்ஸ்லையும் எம் அப்படின்ற பேஜிங் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் சைட் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். இப்போ நம்ம காரோட சைட் போய்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ இப்போ வந்து நான் காரோட சைடுக்கு வந்துட்டேன். அண்ட் காரோட ரெண்டாவது கீ உங்களுக்கு அனுப்பிச்சிடுறேன். இதுதான் உங்களுக்கு பிஎம்டபிள்யூக்கு கொடுக்குற டிஸ்பிளே கீ. ஸோ இப்போ இதில் சார்ஜ் இல்லை, பட் இதில் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஃபீச்சர்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரோட ரைட் ஹைட் வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த காரில் 5 levels ஆஃப் ஏர் சஸ்பென்ஷன் இருக்குது. ஸோ இந்த காரில் வந்து ரெகுலர் சஸ்பென்ஷன் கிடையாது, பலூன் மாதிரி. அதுக்கப்புறம் அதை சுற்றி காயில் இருக்கும். ஸோ அதனால் என்ன ஆகுனா ரைட் ஹைட் மேலே கீழே வந்து போகும். ஸோ இப்போ வந்து லோவஸ்ட் போர்ஷனில் இருக்குது. கார் வந்து ஒரு சர்டன் கிலோமீட்டர்ஸ் மேலே போயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கார் வந்து கீழே வந்துடும். அண்ட் நார்மலாக நீங்கள் வந்து ரோடு நல்லா இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக மேலே தூக்கிக்கலாம். இப்போ வந்து இருக்கிறதுலே லோவஸ்ட் போர்ஷனில் இருக்குது. அது தவிர இந்த கீ வச்சு நீங்கள் காரில் இருக்க ஏசி கிளைமேட் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரி டெம்பரேச்சர் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி டைமரும் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ சைடில் என்ன இருக்குது அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இங்கே ஒரு எம் பேஜிங் அப்படின்றது கிடைக்குது. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சைடு அதாவது 360 டிகிரி கேமராவில் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு இண்டிகேட்டர் பிளேஸ்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் சைட் ஸ்கர்ட்ஸ் இருக்குது. ஸோ சைட் ஸ்கர்ட்ஸ்ன்றும் போது இந்த காரில் உங்களுக்கு சைட் ஸ்டெப்பாகவும் ஆக்டிவேட் ஆகும். ஸோ இன்கேஸ் ரொம்ப வயசானவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இதில்
உங்களுக்கு கால் வச்சு அதுக்கப்புறம் உள்ளே ஏறுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த காரில் சாஃப்ட் டோர் க்ளோஸும் கிடைக்குது. ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து சரியாக மூடலை அப்படின்னா ஜஸ்ட் லைட்டாக டச் பண்ணிட்டிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து சக் இன் பண்ணிடும். அண்ட் அதே மாதிரி இங்கே உங்களுக்கு சென்சர்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு கீ மட்டும் இருந்தால் போதும் அவசியம், நீங்கள் வந்து அதை வச்சு ஓப்பன் பண்ணணும் இல்லை, ஜஸ்ட் நீங்கள் கை போட போதும் ஆட்டோமேட்டிக்காக கார் வந்து அன்லாக் ஆகிடும். பின்னாடி டை சைஸ் அதே தான், இது வந்து ஸ்டாகர்ட் ஃபிட்மெண்ட் கிடையாது. ஏன்னா இது வந்து ஃபோர் வீல் டிரைவ் கார் அப்படின்றனால இது வந்து எக்ஸ் டிரைவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஃபோர் வீல்ஸும் அட் த சேம் டைம் சுத்தம். ஸோ இன்கேஸ் நீங்கள் ஆஃப் ரோடிங் போகிறீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து இந்த சப்போர்ட் பண்ணும், அதாவது ஃபோர் வீல் டிரைவ் சிஸ்டமும் சப்போர்ட் பண்ணும். மேலே ரூஃப் ரெயில்ஸ் இருக்குது. ரூஃப் ரெயில்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஃபங்க்ஷனல் எனக்கு தெரியல, ஏன்னா மேலே உங்களுக்கு பேனாரமிக் சன்ரூஃபும் இருக்கும். ஸோ இன்கேஸ் நீங்கள் சூட் கேஸ்லாம் வச்சிங்கன்னா கண்டிப்பாக டேமேஜ் ஆகும். பட் அது வந்து பிளாக்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ காரோட ஃபுல் அதாவது கலர் தீமே வந்து பிளாக் அண்ட் ஒயிட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த இடத்துல கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிளாக் லைன் வந்து ஓடுது. இது வந்து யூஸ்வலாக 7 சீரீஸில் ஒரு க்ரோம் லைன் மாதிரி இருக்கும், பட் இந்த இடத்துல உங்களுக்கு பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ கைஸ் இப்போ வந்து காரோட ரியர் அதாவது ரியர் எண்டில் இருக்கேன். அண்ட் இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எல்இடி டெயில் லேம்ப்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது, X7 அப்படின்ற பேஜிங். இந்த சைடு வந்து X Drive 40i அப்படின்ற உங்களுக்கு ஒரு பேஜிங் கிடைக்குது. இது வந்து M Sport அப்படின்னால உங்களுக்கு வந்து இங்கே M Sport பம்பர்ஸ் அண்ட் இந்த சைடு வந்து ஒரு எக்ஸாஸ்ட், அதே மாதிரி அந்த சைடு வந்து எக்ஸாஸ்ட் கிடைக்குது. இது வந்து நல்லாவே அக்ரெசிவாக இருக்குது. அண்ட் காரும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல டால். ஸோ இப்போ வந்து நான் பூட் ஓப்பன் பண்ணி காமிச்சிடறேன். ஒரு பட்டன் தான் இது ஆட்டோமேட்டிக் டெயில் கேட். ஸோ ஒன்ஸ் ப்ரெஸ் பண்ணுறேன்னா ஓப்பன் ஆகிடும். அண்ட் இந்த பட்டனும் நான் ப்ரெஸ் பண்ணுறேன்னா இது வந்து உங்களுக்கு இந்த பட்டன் ஓப்பன் ஆக. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு பின்னாடி ஏர் சஸ்பென்ஷன் இருக்கனால என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் இந்த பர்டிகுலர் சஸ்பென்ஷன் வந்து கீழே வந்து வச்சுக்கலாம். ஸோ அதாவது எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டஃப் உள்ளே வைக்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு. இது வந்து ஃப்ளாட்டாக இருக்குது. ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து லாங்கர் ஐட்டம்ஸ் நீங்கள் ஸ்டோர் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி நீங்கள் இதை வந்து ஒரு ஸ்டாண்டாகவும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ இங்கே வந்து நீங்கள் உட்காந்துக்கவும் செய்யலாம். இந்த இடத்துல உங்கள் பார்சல் ஷெல்ஃப் கிடைக்குது. அதே மாதிரி இந்த சீட் வந்து நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதோட பொசிஷன் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ இந்த இடம் இந்த பட்டன்ஸ் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபோல்ட் ஆகும். ஆக்சுவலாக இப்போ 3rd row சீட்ஸ் மேலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் நல்லாவே இருக்குது. அண்ட் இந்த இடத்துல கீழே உங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஸ்பேர்ஸ் எல்லாமே இங்கே கீழே இருக்குது. அண்ட் அதே மாதிரி இப்போ திருப்பியும் நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே ஒரு பட்டன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து க்ளோஸ் ஆகிடும். அண்ட் அதிலேயே வந்து நல்ல ஸ்டட்சோ பில் குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குது. அண்ட் அகெயின் ஒன்ஸ் ப்ரெஸ் பண்ணுறேன்னா ஆட்டோமேட்டிக் க்ளோசிங். ஸோ அதுதான் X7 பூட். ஸோ பூட் கெப்பாசிட்டி வந்து சூப்பர். ஸோ கைஸ் இப்போ வந்து நான் இன்டீரியருக்குள்ளே வந்துட்டேன். அண்ட் இப்போ வந்து இன்டீரியரில் என்ன கொடுத்துருக்காங்க கொடுக்கல அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இது வந்து M Sport கார் அப்படின்ற காரணத்தினால உங்களுக்கு வந்து M ஸ்டியரிங் வீல் வரும், 3-spoke யூனிட். நிறைய கார்ஸ் வந்து ஸ்டாண்டர்டாக வரக்கூடிய ஸ்டியரிங் வீல். அண்ட் இதுக்கு பின்னாடி உங்களுக்கு பேடல் ஷிஃப்டர்ஸ் கிடைக்குது. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு 2 டிஜிட்டல் டிஸ்பிளே கிடைக்குது. ஆக்சுவலாக ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டிஜிட்டல். அண்ட் இது வந்து புது BMWவோட டிசைன் எலமெண்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே சென்ட்ரல் டேஷ்லாம் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 சீரீஸ் ரிசம்பிள் பண்ணாது, அதே மாதிரி 5 சீரீஸ் ரிசம்பிள் பண்ணாது, உங்களுக்கு 3 சீரீஸ் ஆக்சுவலாக ரிசம்பிள் பண்ணும். அவங்க டிசைன் பண்ணியிருக்க விதம் அண்ட் கியர் நோப் அண்ட் அதே மாதிரி இங்கே இருக்க ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே. ஸோ இது வந்து புது கார் அண்ட் அதாவது புது டிசைன் எலமெண்ட் ஃபாலோ பண்ணுன்ற டவுட்டே கிடையாது. இப்போ வந்து இருட்டாக இருக்கனால உங்களுக்கு ஆம்பியன் லைட்டிங்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் கலர்ஸ் வந்து நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதாவது 6-7 கலர்ஸ் இருக்குது. அதாவது பென்ஸில் கொடுக்கணும் 64 கலர்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. உங்களுக்கு வந்து நார்மல் கலர்ஸ் அதாவது ரெட் எல்லோ எல்லோ கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ப்ரான்ஸ் அந்த மாதிரி கலர்ஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் இங்கே கூட உங்களுக்கு தெரியும் இன்கேஸ் நான் டோர் ஓப்பன் பண்ணேன்னா இது வந்து ஆக்சுவலாக ரெட் கலரில் வரும் வார்னிங் மாதிரி உங்களுக்கு காமிக்கும். ஸோ அதெல்லாமே பயங்கர இன்டெலிஜென்ட்டான சிஸ்டம். அண்ட் அது தவிர இந்த காரில் உங்களுக்கு ஜெஸ்டர் கண்ட்ரோல் கிடைக்கும். அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு டியூவல் ஜோன் ஏசி கிளைமேட் கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்குது. இங்கே வந்து ரெண்டு அதாவது உங்களுக்கு கப் ஹோல்டர் இருக்குது, அது ரெண்டுமே வந்து ஹீட்டிங் அண்ட் கூலிங் அப்படின்ற ஃபங்க்ஷனும் உங்களுக்கு இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் இங்கே எல்லாமே கீழே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு டெடிக்கேட்டட் கீ ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. இது எது கொடுத்துருக்காங்கன்னா உங்களோட கீ அதாவது டிஜிட்டல் கீ வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு நீங்கள் இங்கே தான் பண்ணணும். அண்ட் அதே மாதிரி ஒயர்லெஸ் சார்ஜிங் பேடும் வந்து நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது எல்லாமே அங்கே இருக்குது. உங்களுக்கு யூஎஸ்பி டைப் சி கேபிளும் கொடுத்துருக்காங்க. சென்டர் பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல உங்களுக்கு ஏர் சஸ்பென்ஷன் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பட்டன்ஸ் இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி 5 லெவல் ஆஃப் ஏர் சஸ்பென்ஷன் நீங்கள் இங்கே தான் கண்ட்ரோல் பண்ணணும். ஆட்டோ ஹோல்ட் ஃபீச்சர் அதே மாதிரி எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் அதெல்லாமே இங்கே இருக்குது. இந்த காரில் வந்து 360 டிகிரி கேமரா. ஸோ அது வந்து நான் ஆக்சஸ் பண்ணாலும் ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணி நான் இங்கே வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இங்கே நிறைய வந்து உங்களுக்கு கேமரா ஆங்கிள்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த கேமரா ஆங்கிள் வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல கிறிஸ்டல் அதாவது கியர் ஷிஃப்ட் இருக்குது. ஸோ அது வந்து பயங்கர ஸ்பெஷல் BMW கிட்ட இருந்து. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் அப்படின்னு இலுமினேட் ஆயிருக்கும். நான் வந்து அஃப்கோர்ஸ் ஸ்க்ரீனில் உங்களுக்கு கிளிப்பிங் போடுறேன். அண்ட் உள்ள கேபின் குவாலிட்டி அண்ட் அந்த சென்ஸ் ஆஃப் லக்ஸரி பற்றி பேசிடலாம். ஸோ இது வந்து டாப் ஆஃப் த டாப் SUV அப்படின்ற காரணத்தில் உங்களுக்கு வந்து பயங்கர லக்ஸரியஸாக இருக்குது. அதே மாதிரி அவங்க யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும், ஃபோர் ஆல்கென்டார் அது எல்லாமே சூப்பராக இருக்குது. இந்த இடம்லாம் கூட பார்த்திங்கன்னா ஆல்கென்டாரை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அட்டென்ஷன் டு டீட்டெயில் வந்து வேறு லெவலில் இருக்குது. அண்ட் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து இந்த இடத்துல எனக்கு ஒரு பெரிய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. உள்ள ஒரு யூஎஸ்பி
டைப் சி இருக்கு. பாட்டில் ஹோல்டர்ஸ் எல்லாமே நான் வந்து இங்கே ஈஸியாக வந்து 2 லிட்டர் பாட்டில் கூட ஃபிட் பண்ணலாம், அவ்வளோ பெருசாக இருக்குது லிட்டரலாக. அண்ட் இந்த சீட்டிங் போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 18-way அட்ஜஸ்டபிள் சீட், ஸோ நான் மேலே இருக்க போர்ஷன் கூட பார்த்தீங்கன்னா என்னால் வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஸோ இந்த நிறையா காரில் வந்து அது பண்ண முடியாது. ஸோ இந்த காரில் வந்து உங்களுக்கு மேலே இருக்க போர்ஷன், அதாவது இந்த டாப் ஹாஃபில் இருக்க போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் அட்ஜஸ்ட் பண்ண முடியும், அது வந்து இட்ஸ் கிரேசி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்க வந்து ஃப்ரண்ட்டில் மூவ் ஆகுது. ஸோ லிட்டரலாக நீங்கள் வந்து இந்த காரில் அன்கம்ஃபர்டபிளே ஆக முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு சீட்டிங் போர்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. லிட்டரலாக இங்கே வந்து உங்களுக்கு ஜெஸ்டர் கண்ட்ரோல் கூட நீங்கள் இது பண்ணுங்கள் அது பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுது. அண்ட் இந்த டிஜிட்டல் டிஸ்பிளே பற்றி பேசினா உள்ள உங்களுக்கு ஒரு சென்ட்ரல் ஒரு மேப் ஒன்று கொடுத்துருங்க, எம் பேஜிங் வந்து அங்கே இருக்குது. அண்ட் யா, இட்ஸ் பியூட்டிஃபுல். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு மேலே பேனரோமிக் சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க. அண்ட் சன்ரூஃப்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆம்பியன் லைட்டிங் செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து இங்கே வயலட் கலரில் இருக்கனால உங்களுக்கு சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா வயலட் கலரில் இருக்குது. அண்ட் அது வந்து அதோட கலரும் நீங்கள் வந்து மாட்டிக்கலாம். இண்டிவிஜுவலாக குட்டி குட்டி லைட்டிங், அதாவது ஆம்பியன் லைட்டிங் மாதிரி அந்த சன்ரூஃப்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ ஹீட் வந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும். அண்ட் அதே மாதிரி இங்கெல்லாம் கூட ஆல்கன்டாரா தான். அண்ட் சீட்ஸோட கலர், அது இன்டீரியர் கலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரௌன் கலர் டேன் இன்டீரியர் பிஎம்டபிள்யூ இதுக்கு ரொம்ப ஃபேமஸ். ஸோ ஒயிட் அண்ட் டேன் வந்து சூப்பராக மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் யா, எனக்கு உள்ள ஸ்பேஸ் வந்து சூப்பராக இருக்குது. வெளியே வியூ வந்து எனக்கு ஆக்சுவலாக ஒரு ஒரு பெரிய கார் ஓட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இருக்குது. எனக்கு வந்து எல்லாமே கிளியராக தெரியுது. ஸோ தட் இஸ் த குட் திங். அண்ட் அதே மாதிரி ஹெட்ஸ்அப் டிஸ்பிளே வந்து இந்த காரில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எவ்ரி டைம் ஸ்போர்ட் மோட் போடும்போது என்னாங்கன்னா ஆர்பிஎம் மீட்டர் கூட அது உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் எவ்ரி டைம் இங்கே மோடு மாற்றும் போது உங்களுக்கு வந்து இந்த இண்டிவிஜுவல் டிஸ்பிளே வந்து ஆல்டர் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டிஜிட்டல் டிஸ்பிளே கூட ஆல்டர் ஆகும். ஸோ அது வந்து சூப்பராக இருக்குது. ஸோ ஆல் இன் ஆல் ஃப்ரண்ட் சீட் வந்து சூப்பர். இப்போ வந்து நம்ம செகண்ட் ரோ சீட்ஸ் போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். முக்கியமாக அங்கே இருக்க அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தான் பார்க்கணும், ஏன்னா நீங்கள் வந்து இங்கேயே வந்து நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம். ஸோ இங்கே வந்து ஃப்ரண்ட் அண்ட் ரியல் சீட்ஸ்லாம் நீங்கள் இங்கேயே பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ நம்ம பின்னாடி போயிட்டு பின்னாடி என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இப்போ நான் வந்து செகண்ட் ரோ சீட்ஸ்ல வந்து உட்காந்துருக்கேன். அண்ட் இங்கே வந்து ஸ்பேஸ் பற்றி அதாவது குறையே கிடையாது, ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நீரும் வந்து எவ்வளோ இருக்குன்னு தெரியும். அண்ட் இந்த இடத்துல ஸ்கூப் டாட் சீட் பேக்ஸ் மேக்சின் ஹோல்டரும் கொடுத்துருக்காங்க. இது வந்து பியூர் லக்ஸரி அப்படின்றனால உங்களுக்கு இங்கே பின்னாடி இன்ஃபர்டெயின்மெண்ட் ஸ்க்ரீன்ஸும் கிடைக்குது. அண்ட் இந்த இடத்துல நீங்கள் வந்து இண்டிவிஜுவல் மோடுன்னு ஒன்று இருக்குது, தேட்டர் மோடுன்னு ஒன்று இருக்குது. இண்டிவிஜுவல் மோட் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்க்ரீன் இருக்கும். தேட்டர்னா எல்லாருக்கும் காமனாக இங்கே என்ன இருக்கோ அதுதான் அங்கேயும் இருக்கும். ஸோ அது வந்து சூப்பரான ஃபீச்சர். அண்ட் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா பெஞ்ச் சீட்ஸில் இருக்குது. ஸோ அதாவது இந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆம் ரெஸ்ட் எல்லாமே சூப்பராக இருக்குது. அண்ட் அதே மாதிரி இங்கே உங்களுக்கு 2 USB Type-C கிடைக்குது. அதே மாதிரி இண்டிவிஜுவல் ஏசி கிளைமேட் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸும் கிடைக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 2 இண்டிவிஜுவலாக கிடைக்குது. ஸோ உங்களுக்கு ஒன்று அண்ட் பேசஞ்சருக்கு ஒன்றுன்னு இருக்கும். அண்ட் மேலே சன்ரூஃப் விசிபிலிட்டி எல்லாமே சொல்ல தேவை. ஆக்சுவலாக இந்த காரில் வந்து பின்னாடி, அதாவது 3rd row சீட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ஒரு சன்ரூஃப் இருக்குது, அது கூட செப்பரேட்டாக இருக்குது. ஸோ அது வந்து பின்னாடி உட்காரவங்களுக்கு நல்லா ஏரியா இருக்கும். அதுவும் நான் கிளிப்பிங் போடுற ஸ்க்ரீனில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த சீட்ஸ்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்லி அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் தான். ஸோ நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக் இந்த இடத்துலேயே மூவ் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி நீங்கள் பின்னாடி போகும்போது கூட ஜஸ்ட் இந்த இடம் நீங்கள் ஃபோல்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சீட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோல்ட் ஆகும். ஸோ அவ்வளோ லெவல் ஆஃப் டெக்னாலஜி வந்து இந்த காரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இட்ஸ் பியூட்டிஃபுல். இந்த வியூ வந்து கேபின் வியூ கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது, ஏரியா இருக்குது. அண்ட் நீங்கள் நல்லா மேலே இருக்கனால உங்களுக்கு வெளியே வியூ கூட சூப்பராக கிடைக்குது. இங்கேயும் உங்களுக்கு ஆம்பியன் லைட்டிங் அதெல்லாமே இருக்குது. ஸோ ஆஸ் அ ஹோல் பின்னாடி வந்து இட்ஸ் சூப்பர். கப் ஹோல்டர்ஸ் எல்லாமே ஸ்பேஷியஸாக இருக்கனால உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனை கிடையாது, லாங்லாம் ஈஸியாக போகலாம். இப்போ நம்ம 3rd seat போயிட்டு இந்த கார் வந்து 7-seater எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். இப்போ வந்து நான் லாஸ்ட் ரோ சீட்டில் வந்து உட்காந்துருக்கேன். அண்ட் இங்கே ஸ்பேஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இங்கே அவன் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஒரு அடல்ட் வந்து தாராளமாக உட்காரலாம். இந்த சீட் வந்து நான் என்னோட அடல்ட் போர்ஷனில் வச்சிருக்கேன். அண்ட் அதே மாதிரி இதை நீங்கள் ஃப்ரண்ட்டில் கூட தள்ளிக்கலாம், உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் இன்னும் எக்ஸ்ட்ரா கூட கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி இந்த சீட் கொடுக்கக்கூடிய அண்டர்தை சப்போர்ட்டும் டீசெண்டாக இருக்குது. அண்ட் மேலே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரூம் நல்லாவே இருக்குது. இங்கே உங்களுக்கு தனியாக ஏசி கிளைமேட் கண்ட்ரோல் சிஸ்டமும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கப் ஹோல்டர்ஸ், ஆம்பியன் லைட்டிங் எல்லாமே இங்கேயும் இருக்குது, லைட்ஸும் இருக்குது. ஸோ ஆல் இன் ஆல் 3rd seat வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். லாங் ட்ரைவ்ஸ் தான் போகிறீங்கன்னா அடல்ட்ஸ் வந்து இங்கே தாராளமாக உட்காரலாம், குழந்தைங்க தான் உட்காரணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ இட்ஸ் ஃபுல் 7-seater அப்படின்றது இந்த கார் வந்து கிளியராக தெரியுது. ஓகே கைஸ், இப்போ வந்து வண்டிக்குள்ளே வந்தாச்சு. அண்ட் இப்போ வந்து காரோட ஸ்பெக்ஸ்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். ஸோ திஸ் ஒன் இஸ் அ 3-liter பெட்ரோல் X7 வந்து டீசல் அண்ட் பெட்ரோல் இருக்குது. இன்றைக்கி இந்த X Drive 40i வந்து 3-liter பெட்ரோல் என்ஜின் கிடைக்குது. அண்ட் இந்த என்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 340 BHP வித் 450 Nm ஆஃப் டார்க். அண்ட் பெட்ரோல் என்ஜின் வந்து 3-liter, டீசல் வந்து 3-liter. டீசல் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய டார்க் வந்து 620 Nm, அது வந்து டார்க் மான்ஸ்டர் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். நான் அந்த காரோட ரிவ்யூ வந்து நிறைய என்ஜின்ஸில் பண்ணியிருப்பேன், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் 6 series பண்ணியிருப்பேன். ஸோ அந்த என்ஜின் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்கணுன்னா நீங்கள் அந்த வீடியோஸ் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி இந்த கார் பற்றி தான் நான் ஃபுல்லாகவே கான்சன்ட்ரேட் பண்ண போகிறேன். இந்த பர்டிகுலர் X7 எப்படி வந்து இந்த பர்டிகுலர் பெட்ரோல் என்ஜின் ரியாக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் காரோட ஒரு விசிபிலிட்டிலேருந்து ஆரம்பிச்சிடலாம். உள்ள ஏறி உட்காந்த உடனே உங்களுக்கு வந்து யில் ஃபீல் லைக் யூர் டாப் ஆஃப் த வேர்ல்டு. ஏன்னா இந்த காரோட ரைட் ஹைட்டாக இருக்கட்டும், சீட்
இருக்கக்கூடிய ஹைட்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து மேலே தூக்கி வச்சிருக்கனால உங்களுக்கு வந்து விசிபிலிட்டி வந்து அன்ரியலாக கிடைக்குது. உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து தெரியுது. அண்ட் உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த போர்ஷனாக சீட் வந்து இருக்கிறதுலே லோவஸ்ட் போர்ஷனில் வச்சா கூட வந்து பார்த்தீங்கன்னா யூ ஸ்டில் கெட் அ லாட் ஆஃப் விசிபிலிட்டி. அண்ட் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காரோட நல்ல விஷயம். அண்ட் அதே மாதிரி ஒரு ஸ்போர்ட்டியாகவும் இருக்குது. ஸோ இந்த எம் ஸ்போர்ட்ஸ் ஸ்டியரிங்கில் வந்து குட்டியாக சங்கியாக இருக்கனால உங்களுக்கு வந்து பிடிச்சி ஓட்டுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் காரோட ரீஃபைன்மெண்ட்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். அஃப்கோர்ஸ் பிஎம்டபிள்யூ இஸ் டாப் ஆஃப் த லைன் எஸ்யூவி அப்படின்னால ரீஃபைன்மெண்ட் பற்றி அதாவது கேள்வியே கிடையாது. ஏன்னா இது வந்து பெட்ரோல் அப்படின்ற காரணத்தினால இன்னும் கூட குவாய்ட்டாக இருக்குது டீசலோட. அண்ட் அவங்க யூஸ் பண்ணியிருக்க அந்த ஒரு டியூனிங்காக இருக்கட்டும் எல்லாமே சூப்பர். அட் த சேம் டைம் இவ்வளோ குவாய்ட்டாக இருக்க என்ஜின் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் வந்து ரம்பிள் ஆகும். ஸோ நான் வந்து கடைசியாக வந்து உங்களுக்கு கிளிப்பிங் போகிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது தவிர இந்த கார் வந்து இட்ஸ் அன்ரியல். எல்லாமே வந்து சேர்த்து போனது அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் வந்து அதாவது ஸ்பேஸ்லாம் கிடச்ச பிறகு நான் குட்டி குட்டியாக எப்படி இருக்குது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஒவ்வொரு விஷயமும். ஸ்டார்டிங் ஸ்டியரிங் வீல் இருந்து ஆரம்பிச்சோம். ஸோ ஸ்டியரிங் வீல் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆன் த மீடியம் சைட். ஸோ ரொம்ப லைட்னு சொல்ல மாட்டேன், ரொம்ப ஹெவின்னு சொல்ல மாட்டேன், சம்வேர் ஆன் த மீடியம் சைடு. உங்களுக்கு வந்து சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு கரெக்டாக இருக்குது. அண்ட் அட் த சேம் டைம் ஹைவேல போகும்போது உங்களுக்கு வந்து ஹைவேஸில் அதாவது கொஞ்சம் ஸ்பீட்ஸ் போகும்போது கொஞ்சம் ஹெவி ஆகிட்டே போதும். அதுதான் வந்து இந்த ஸ்டேரிங் வீலோட விஷயம். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நல்லா டார்க்காகவே இருக்குது. ஸோ அதனால் எனக்கு ஹெட்ஸ் அப் டிஸ்பிளே வந்து கிளியராக தெரியுது. அங்கே வந்து உங்களுக்கு 24 km/h அப்படின்ட்டு உங்களுக்கு அங்கே ஸ்பீட் உங்களுக்கு காமிக்கும். அதே மாதிரி அங்கே நீங்கள் கஸ்டமைஸும் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு டிபெண்டிங் ஆன் த மோட் உங்களுக்கு என்ன அங்கே பர்டிகுலராக ப்ரொஜெக்ட் பண்ணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இங்கே உள்ள ஐட்ரைவ் சிஸ்டம்குள்ளே போய்ட்டு நீங்கள் வந்து அதை அட்ஜஸ்ட்டும் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுதான் வந்து ஹெட்ஸ் அப் டிஸ்பிளே பற்றி. ஸோ கைஸ் இப்போ வந்து ஒரு குட்டி ஸ்ட்ரெச் ஆஃப் ரோடு இருக்குது. இப்போ வந்து கம்ஃபர்ட் மோடில் தான் இருக்கேன். ஸோ இந்த பெட்ரோல் எம் ஸ்போர்ட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த காரே வந்து ஒரு 3 series மாதிரி ஆக்சலரேட் பண்ணக்கூடிய பவர் வந்து இந்த காருக்கு தருது. அதனால தான் இந்த பெட்ரோல் என்ஜினுக்கு வந்து அவ்வளோ ஒரு பாப்புலரிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக மற்ற கார்ஸ் அதாவது M340 அந்த மாதிரி கார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதே என்ஜின் வந்து இன்னும் கொஞ்சம் ஹையர் டியூனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த காரில் வந்து கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருங்க. பட் ஸ்டில் 340 bhp அப்படின்றது இந்த காருக்கு வந்து கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா இந்த சைஸ் அண்ட் வெயிட்டுக்கு வந்து அந்த காரை ப்ரொப்பல் பண்ணுறதுக்கு வந்து இவ்வளோ பெரிய பவர் உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அடுத்தது காரோட டிரைவபிலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன். அஃப்கோர்ஸ் இந்த காரோட சைஸ் உங்கள் நினைப்பில் வரும்போது இந்த கார் சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கேள்வி வரும். எஸ் அஃப்கோர்ஸ் இது வந்து ஒரு பெரிய கார் தான். ஸோ எட்ஜஸ் எல்லாமே எங்கே இருக்குது அப்படின்றது கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை தான். அண்ட் எஸ்பெஷலி நீங்கள் வந்து ரொம்ப க்ளோஸாக போகிறதா இருக்கட்டும், டக்குன்னு ஒரு டேர்ன் எடுக்கிறதா இருக்கட்டும், அதெல்லாமே நீங்கள் ரொம்ப யோசிச்சு தான் பண்ணணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு சைஸ் நீங்கள் ஓட்டும் போது அதெல்லாமே கூட சேர்ந்து வர டிஃபிகல்ட்டி தான். பட் அட் த சேம் டைம் இவ்வளோ பெரிய கார் வந்து எப்படி இருக்குது ஹேண்டில் பண்ண அப்படின்ற போது இட்ஸ் எ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. இது வந்து எப்படி ஒரு 3 series மாதிரி ஆக்சலரேட் பண்ணக்கூடியும் ஐ மீன் முடியும் அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து கார்னர்ஸ்லேயா இருக்கட்டும் ஒரு ஹைவேஸ்லேயா இருக்கட்டும் அதே மாதிரி தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. இவ்வளோ பெரிய கார் வந்து உங்களுக்கு வந்து ஒரு குட்டி கார் மாதிரி ஹேண்டில் ஆகிறது வந்து அது பிஎம்டபிள்யூவில் மட்டும்தான் பண்ண முடியும். அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க கொடுத்துருக்க அந்த ஸ்டியரிங் இன்புட் தான். ஸோ நீங்கள் லைட்டாக ஒரு மூவ்மெண்ட் கொடுத்தீங்கனாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபீட்பேக் கிடைக்கும். அண்ட் அது வந்து இந்த காரில் மட்டும் இல்லை நிறைய பிஎம்டபிள்யூ கார்ஸில் வந்து அது எவிடென்ட்டாக தெரியும். ஸோ அதெல்லாமே வந்து ஒரு ஆடட் ப்ளஸ் பாயிண்ட் தான். அண்ட் எல்லா மோடுக்கும் ஏற்ற மாதிரி அது மாறும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இவ்வளோ நேரம் கம்ஃபர்ட் மோடில் தான் இருந்தோம். அண்ட் நீங்கள் வந்து ஸ்போர்ட் ப்ளஸ்லாம் போகும்போது காரே வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகுது அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஸோ இந்த காரில் டிரைவிங் மோட்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ரெகுலர் பிஎம்டபிள்யூவில் என்ன மோட்ஸ்லாம் இருக்குமோ அதே தான் இருக்குது. ஸோ நார்மல் ஈகோ ஸ்போர்ட் அண்ட் இண்டிவிஜுவல் அதே மாதிரி ஸ்போர்ட் ப்ளஸ் அப்படின்னு ஒரு மோட் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் அதெல்லாமே என்ன பேராமீட்டர்ஸ் ஆல்டர் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டியரிங் வீல் சஸ்பென்ஷன் அண்ட் த்ரோட்டில் ரெஸ்பான்ஸ் அதே மாதிரி உள்ள இருக்க இந்த டிஜிட்டல் டிஸ்பிளே நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு மாறும். அண்ட் இவ்வளோ நேரம் கம்ஃபர்ட்டில் ஓடிட்டு இருந்தோம். கம்ஃபர்ட்டில் வந்து ஒரு ரெகுலர் எஸ்யூவி மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். திடீர்னு நீங்கள் ஃபுட்டை கீழே போட்டிங்கன்னா டோட்டல் ஒரு டிஃப்ரெண்ட் அனிமல் மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக இந்த கார் உங்களுக்கு தெரியும். அண்ட் இப்போ வந்து ஆக்சுவலாக நல்லா டார்க்காக இருக்கனால நான் உங்களுக்கு வந்து ஸ்போர்ட் மோட் போட்டு இந்த டிஜிட்டல் டிஸ்பிளே எப்படி மாறுது அப்படின்றது காமிச்சிருக்கேன். ஸோ ஸ்போர்ட் மோட் போட்டோன்னே இங்கே வந்து உங்களுக்கு டைனாமிக் செட்டிங் அப்படின்னு போயிடுச்சு. அண்ட் உடனே வந்து எக்ஸாஸ்ட் கூட இந்த காரில் லைட்டாக ஆல்டர் ஆகும். அண்ட் எக்ஸாஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் ஆங்கிரியாக சவுண்ட் ஆகும். நான் வந்து உங்களுக்கு கடைசியாக காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதில் வந்து நீங்கள் கேட்டு பார்க்கலாம். இன்னும் கூட கொஞ்சம் பாப்ஸ் அண்ட் கிராக்ஸ் வந்து உங்களுக்கு வரும். அண்ட் எவ்ரி டைம் நீங்கள் காரை ஆன் பண்ணும்போது நீங்கள் டெய்லியும் காலையில் கார் ஆன் பண்ணும்போது கூட என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து லைட்டாக ஒரு ஆங்கிரியான ஒரு சவுண்ட் தான் வரும். நார்மல் டீசலில் இந்த மாதிரி சத்தம் வராது. ஸோ இப்போ இந்த கார்னரில் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ கார்னரில் வந்து பாடி ரோல் அப்படின்றது வந்து கண்டிப்பாக இந்த காரில் இருக்காது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய டால் எஸ்யூவி வந்து உங்களுக்கு வந்து ஒரு பாடி ரோலே இல்லாமல் டேர்ன் ஆகுது அப்படின்னா வந்து ஆச்சரியமான விஷயம்தான். ஏன்னா அவ்வளோக்குள்ள சஸ்பென்ஷன் வந்து அவங்க கரெக்டாக டியூன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் சொன்னேன் பிஎம்டபிள்யூ எஸ்யூவிஸ் வந்து எப்பவுமே ஒரு பிஎம்டபிள்யூ செடான் மாதிரி தான் ஹேண்டில் ஆகும். அண்ட் அதில் வந்து எந்த டவுட்டுமே கிடையாது.
அண்ட் நான் மைலேஜ் பற்றி பேசுகிறேன். இப்போ வந்து இந்த பெட்ரோல் வந்து ஆக்சுவலாக 4.4 liters தான் ஆவரேஜ் பண்ணிகிட்ருக்கு. இப்போ வந்து நான் இந்த மைலேஜ் வந்து நான் அதாவது ஜட்ஜ் பண்ண மாட்டேன், ஏன்னா இப்போ வந்து தீபாவளி டிராஃபிக்னால ஃபுல்லாகவே வந்து ஜாம் ஆகிட்டு தான் நின்றுட்டுருக்கு. அண்ட் அதனால தான் என்னால் ஃபுல் ஸ்பீட் கொடுத்து இந்த கார்லாம் ஓட்ட முடியல. ஸோ 4.4 அப்படின்றது வந்து ஆன் த லோவர் சைட் தான், இது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகுமே தவிர டிக்ரீஸ் ஆகாது. இந்த சிட்டி எனிவேர் அரௌண்ட் நீங்கள் ஒரு 10 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இவ்வளோ பெரிய 3 liter என்ஜின் கிட்டே இருந்து 10 அப்படின்றது வந்து இந்த பர்டிகுலர் காருக்கு எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் குட் தான். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 340 bhp விளையாட்டு கிடையாது. எந்த காரை வந்து 340 bhp ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து 10 ஆவரேஜ் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த நேரத்தில் வந்து இந்த கார் இட்ஸ் வெரி குட். ஹைவேல நீங்கள் டீசெண்டாக ஓட்டிங்கன்னா ஒரு 12 எதிர்பார்க்கலாம், அதுக்கு மேலே எதிர்பார்க்க முடியாது. அட் த எண்ட் ஆஃப் த டே இது வந்து ஒரு பவர்ஃபுல் கார் தான். ஹார்னோட சவுண்ட் வந்து ரொம்ப கம்மி, அதாவது ரொம்ப லைட். பட் வெளியே நீங்கள் நின்று கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பயங்கர லவுடாக இருக்கும். ஸோ மற்ற காரில் நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு வந்து லவுடாக இருக்கும், ஏன்னா அதுதான் வேணும். உள்ளே வந்து எவ்வளோ குவாய்ட்டாக இருக்க முடியுமோ அவ்வளோ குவாய்ட்டாக இருக்குது. ஸோ அதெல்லாமே வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். ஏன் இப்படி பண்ணியிருக்காங்கன்னா இது வந்து அட் த எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் கம்ஃபர்டபுள் கார். ஸோ இன்னொன்று விஷயம், இந்த கார் நான் ஸ்போர்ட் மோட் போட்டோம்னா அங்கே வந்து உங்களுக்கு ஆர்பிஎம் மீட்டர் தெரியுது, தெரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியுதான்னு எனக்கு தெரியல, பட் எனக்கு வந்து கிளியராக ஹெட்ஸ்அப் டிஸ்பிளேல தெரியுது ஆர்பிஎம் மீட்டர் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ அதெல்லாமே வந்து ஒரு ஆடட் டச், ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த சீட்ஸோட கம்ஃபர்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அமேசிங். இந்த காரில் வந்து ஆக்சுவலாக மசாஜிங் சீட்ஸ் கிடையாது, 7 series இருக்குது, X7 கிடையாது. ஏன் அப்படி விட்டாங்கன்னு தெரில, பட் அட் த எண்ட் ஆஃப் த டே இந்த சீட் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குனால உங்களுக்கு மசாஜிங் சீட்ஸ்லாம் தேவைப்படுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ இட்ஸ் வெரி கம்ஃபர்டபுள் அண்ட் வெரி குட். இன்னொரு வாட்டி கூட நம்ம இந்த வாட்டி கார்னர் டெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த கார்னரில் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஹேண்டில்ஸ் அதாவது ஒரு ட்ரூ BMW எப்படி ஹேண்டில் ஆகணுமோ அந்த மாதிரி ஹேண்டில் ஆகுது. கைஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பட்டன், சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பட்டன், ஆல்சோ மேக் ஷூர் ஃபாலோ மீ ஆன் இன்ஸ்டாகிராம். டீடெயில்ஸ் நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு. அண்ட் ஆல் சி ஆன் த நெக்ஸ்ட் ஒன்.